கேம்பஸ் ஃப்ரண்ட் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் ரஃபீக் ஷெரீஃபை விடுதலை செய்ய வலியுறுத்தி பெரியகுளத்தில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முற்றுகை போராட்டம். கேம்பஸ் ஃப்ரண்டின் தேசிய பொதுச் செயலாளர் ரஃபீக் ஷெரீஃபை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கப்பிரிவுத்துறை கைது செய்த நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது. மேலும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பிஎஸ்என்எல் அலுவலக முற்றுகை போராட்டம் தேனி மாவட்ட செயலாளர் முகமது ஆஷிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. ரஃபீக் ஷெய்த் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரின் வீட்டில் அமலாக்கத்துறையினரால் நடத்தப்பட்ட சோதனையில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்த போதும், சட்டத்துக்கு புறம்பான முறையில் கைது செய்திருப்பது CAA-NRCக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக கேம்பஸ் ஃப்ரெண்டின் தலைவர்கள் வேட்டையாடுகிறார்கள் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது என்றும், இது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் CAA-NRCயை அமல்படுத்துவதற்கு முன்னதாக CAA-வை எதிர்க்கும் தலைவர்களையும் இயக்கங்களையும் அச்சுறுத்துவதற்கான பாஜகவின் நடவடிக்கையாகும். CAA-NRCக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை வகித்த தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை குறிவைப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும். மாணவர்களை வெறுப்பு அரசியலுக்கு எதிரான தங்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்குவர் என்ற எண்ணத்தை மத்திய அரசு நினைப்பது பலவீனமாக எண்ணமாகும். ஆகவே உடனடியாக கேம்பஸ் ஃப்ரண்டின் தேசிய பொதுச் செயலாளர் ரஃபீக் ஷெரீஃபை விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்களுடன் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார், காவல் ஆய்வாளர் சுரேஷ் இவர்கள் தலைமையில் இருந்த காவல்துறையினர் போராட்டம் செய்த நபர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி கொண்டு சென்றனர்.